தண்ணியும் அடிக்க மாட்டேன், தம்மும் அடிக்க மாட்டேன். இப்போ என்னத்துக்குடா உனக்கு லைஃபு? விடுமச்சா, கொண்டாடி மேலே ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். சரி, சரக்கு அடிச்சதில்ல, தம் அடிச்சதில்ல, அடிச்சிருக்கியா? என் முன்னாடி ஊருக்கு போயிருக்கான்னு உங்க எல்லாரும் வீட்டுக்கு விட்ட மாத்தியா? எனக்கு தேவைதான்டா. பாத்தியா மச்சான், தண்ணியும் வாங்கி கொடுத்துட்டு சொல்லியும் காட்டுறான். சரி மச்சான், கிளம்புறேன். என்ன கிளம்பிட்டப்போ? ஆஹா, நாளைக்கு எனக்கு வெட்டிங் டே டியூட். நான் போய் என் ஒய்ஃபுக்கு கிஃப்ட் வாங்க போறேன். ஏய், இது இவ்வளோ பெரிய ஜோக்லாம் கிடையாது, எதுக்கு சிரிக்கிறீங்க? கதிரேசா, பேய் வரத சில அறிகுறி வச்சு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அடடா, பையனுக்கு கல்யாண காலம் வந்துச்ச அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஊரில் உள்ள எல்லா பொண்ணையும் பார்ப்பானு, அப்புறம் கல்யாணத்தையும் முடிச்சிருவாங்க. அப்புறம் அவ்வளோதான், இந்த பேச்சை வாழ்க்கைலாம் விட்டுட்டு பேயோட சேர்ந்து குடும்பம் நடத்த வேண்டியதுதான். கல்யாண மண்டபத்தில் நல்ல நேரம் முடியத்துக்குள்ளே தாலி கட்டணும்னு சொல்லுவானுங்க. அப்படி நம்ம கட்டிட்டோம், லைஃப் ஃபுல்லாக எமகண்டம் தான். இதை சொன்னால் எவன் கேட்குறான்? உங்களுக்கு ஓவர் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், ஆளை விடுங்கடா ஐயாப்பா. மச்சா மச்சான், எங்கே போகிறேன்? உனக்காக ஒரு கிஃப்ட் வெயிட் பண்ணு. கிஃப்டா? நீங்களா? ஐயோப்பா, நம்பிட்டேன்டா. எங்களையே பாத ஓவர் ஆயிடுச்சு, நாங்கள் எல்லாரும் மலையேற போகிறோம். டேய், நீ வீட்டுக்கு போ, உனக்கு கிஃப்ட் வரும். கிஃப்ட் வரும், யார் எடுத்துட்டு வருவா? கிஃப்டே உன்னை தேடி வரும். வளர்றாங்க. யாருங்க நீங்க? கதிர். ஆமா, நான் தான். என் பேர் ரேணுகா. நீங்க வினோதோட ஃப்ரெண்டா? வினோத். வினோத் மேல இருக்கான். தெரியும், மொட்டமல்ல சரக்கு அடிச்சு தான் இருக்காரு. நான் பார்க்க வந்தது உங்களை தான். என்ன பார்க்கவா? என்ன பார்க்கவா? மச்சான், ரேணுகா வந்துட்டாளா? ஏய், சாடாத. ஃப்ளட்ல யாரை பார்த்தீங்க? வருது. நீ ஒண்ணும் டென்ஷன் ஆகாத, நாங்க சொன்ன கிஃப்டே இவதான். உனக்கே உனக்காக தயாரிச்சது மச்சான். கிஃப்டா? என்ன வளர்ற அழகான திவ்யா ஊருக்கு போயிருக்கா, நாளைக்கு நான் அவளை பார்க்க போறேன், நாளைக்கு எங்களுக்கு வெட்டிங் டே, அவளுக்கு கிஃப்ட் வாங்க தான் நான் போறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க, கிளம்பு. இப்போ நீங்கள் எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? நான் வந்தது யாருக்கும் தெரியாது, எந்த ப்ராப்ளமும் இல்லை, பக்காவாக இருக்கும். உள்ளே போகலாமா? ஏன், ஒரு தோசனா புரியாது உங்களுக்கு? ப்ளீஸ் கிளம்புங்க. சார் கதிர், நான் பணம் வாங்கிட்டேன், நீங்கள் வேணான்னு சொன்னீங்க அப்படின்னா நான் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். இன்னைக்கு உங்களால் 10,000 லாஸ். 10,000? எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் பண்ணிட்டு இருக்கேன், தெரிஞ்சால் அவமானத்தில் எல்லாரும் தற்கொலை பண்ணிப்பாங்க. அப்புறம் இதை பண்ணுறேன்னு கேட்குறியா? நான் சம்பாதிக்கலன்னா பசியில் செத்துடுவாங்க. இல்லை, நீங்கள் காசு திரும்ப கொடுக்க வேணாம், நான் வினோத்தில் பேசிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க ப்ளீஸ். அது நல்லா இருக்காது கதிர், வேலை செய்யாமல் பணம் வாங்குறதுல எனக்கு இஷ்டமே இல்லை. டைம் வேற ஆகிட்டுருக்கு, தங்கச்சி ஸ்கூல்லேருந்து வந்துடுவா, அப்படி நான் தான் சமைச்சு தரணும், ஹோம்ஒர்க்லாம் சொல்லி தரணும். ப்ளீஸ் கதிர். ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? உயிரே போகலாம், நான் ஏன் பண்ணாலே துரோகம் பண்ண மாட்டேன். யாருக்கு இப்போ ஃபோன் பண்ணுறீங்க? ஃப்ரெண்டுக்கு தான். அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் சொல்லிக்கிறேன். நான் வரேன், ஒரு நிமிஷம். இது நீங்களே வச்சுக்கோங்க, வினோத்தர் நான் பேசுகிறேன். கொஞ்ச நேரத்தில் என்ன வேலையை பார்த்துட்டாங்க? வாங்கடா.
என்ன அப்படி பாக்குற? இது எப்படி? இல்ல நீ வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியல. இன்னைக்கு நைட் உன் கூட இருக்கணும்ல. நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண வேணாமா? அதான் வந்துட்டேன். என்னடா வீட்டை இப்படி வச்சிருக்க? டேய், ஒண்ணதாண்டா? எங்கடா? வெட்டிங்க்கு எனக்கு gift கிடையாதா? அது டேய், எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து போறியா? என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்னால சஸ்பென்ஸா தாங்கவே முடியாது. என்ன கிஃப்ட் வச்சிருக்க சொல்லு. என்னடா இதான் கிஃப்டா? பிளாக் பசங்க கால் கட்டு சீசன் 3 வீடியோ போட்டாங்க பாத்தியா? நம்ம கால் கட்டலாம் ஆல் டைம் ஃபேவரட்டரா? ஆனா பிளாக் பசங்க இன்னொரு புதுசா ஒரு வெப் சீரிஸ் பண்றாங்க தெரியுமா? அப்படியா? அதெல்லாம் வேற லெவல். அப்ப நீ என்ன டீசர் பார்க்கலையா? இல்லையே, காடு இதோ காட்றேன்.